நம்முடைய அருந்ததியர் சொந்தங்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் உறவுகளே, நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிற தகவல் நம்முடைய முப்பாட்டன் மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுடைய வரலாற்று தொடர்பாகத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு ஏதேனும் விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெயர் சூட்டுவது வழக்கமாக உள்ள ஒரு நடைமுறைதான். அந்த அடிப்படையில் இதுவரையும் நம்முடைய அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த மாவீரன் ஒண்டிவீரனார் பெயரில் பள்ளிகளோ கல்லூரிகளோ இதுவரையும் தமிழக அரசு எழுப்பப்படவில்லை. தற்போது அந்த குறையினை நிவர்த்தி செய்யும் வகையில் சங்கரங்கோவில் பகுதியிலிருந்து மாவீரன் ஒண்டிவீரனார் பெயரை கல்லூரிக்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. அது தொடர்பாகத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரர் பூலித்தேவருக்கு அரசு நெற்கட்டான் செவையல் பாளைய பகுதியில் அவருடைய நினைவாக மாமன்னர் பூலித்தேவர் அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டி சிறப்பித்து உள்ளது. இன்றளவும் அந்த அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய பெயரே விளங்கி வருகிறது. இதில் மாணவர்கள் பலரும் பயின்று வருகின்றனர். அதே போல விடுதலை போராட்ட வீரரும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் மன்னருமான வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு அரசு அவருடைய நினைவாக வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடமான கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரில் அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டியிருக்கிறது. அந்த மேல்நிலைப்பள்ளி இன்றளவும் செயல்பட்டு வருவதுடன் அங்கு பல மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதேபோல் தமிழகத்தில் பல விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களுடைய விடுதலை தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அவர்களுடைய பெயர் சூட்டி சிறப்பு செய்து அவர்களை கௌரவித்து வருகிறது. அதே போல்தான் தமிழகத்தில் இன்றும் அரசியல் விவாதத்துக்குரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மதுரை விமான நிலையம். ஆம் உறவுகளே, மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைப்பதா அல்லது இமானுவேல் சேகரன் பெயர் வைப்பதா இல்லை மற்ற தலைவர்கள் யாரேனும் பெயர் வைக்கலாமா என அரசியல் கட்சி தலைவர்கள் சிந்தித்து எந்த சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என யோசித்து கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் முதல் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் நம்முடைய அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுக்கு நினைவாக தமிழக அரசு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதிதாக இந்த ஆண்டு முதல் துவங்க இருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒண்டிவீரன் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என அப்பகுதி அருந்ததியர் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். முதல் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரர் ஒண்டிவீரன் அவர்களுடைய பெயரினை கல்லூரிக்கு சூட்ட வேண்டும் என்பது சங்கரன்கோவில் பகுதி அருந்ததிய பொதுமக்களுடைய கோரிக்கை மட்டுமல்லாது, தமிழகத்தில் ஏறத்தாழ 80 லட்சம் அருந்ததிய பொதுமக்களின் கோரிக்கையாகவும் அது இருக்கிறது. சங்கரன் கோவிலில் புதிதாக அமைய இருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு மாவீரன் ஒண்டிவீரன் பெயர் சூட்டுவது மூலம் தமிழக அரசுக்கு மாவீரன் ஒண்டிவீரனார் அவர்களுடைய விடுதலை தியாகத்திற்கு புகழ் சேர்க்க இது நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. தமிழக அரசு ஒட்டுமொத்த அருந்ததியர் பொதுமக்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமா என நம் அருந்ததியர் சமூகம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் சொல்லியிருக்க கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக கீழே உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நம்முடைய ஊடகத்தில் வெளிவரும் செய்தி உங்களுக்கு அறிவிப்பாக வரும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.
வளர்க நம்முடைய அருந்ததியர் சமூகம்.